Hi all, welcome. Good afternoon. Ellaru sandoshama irunga, happy a irunga, positivity oda irunga. Ellaru happy a irunga. So iniki Saturday, iniki romba jolly a irunga. Weekend super enjoy pannunga. Iniki unga ellarku oru easy ana 5 minutes la pandra oru tiffin item katta pore. Adha enna nu paakalama? Vaanga polam. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு டிஷ் ரவா பொங்கல். ஸோ ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணுறது எப்படின்னு பார்க்குறேன். நான் முன்னாடியே மூங் தால் வேக வச்சு வச்சுருக்கேன் அண்ட் இஞ்சி. ஸோ இப்போ நான் மூங் தால் வேக வச்ச குக்கர்லேயே நெய் போட்டு சீரகம் போட்டிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பெப்பர். நான் முழு பெப்பர் போட மாட்டேன், ஏன்னா எங்கள் பாப்பா சாப்பிட மாட்டேன். அதனால் பெப்பர் பவுடர் போடுறேன். பெப்பர் பவுடர் நல்லா அந்த ஸ்மெல்லாம் வரட்டும். ஸோ கொஞ்சம் ஹிங், பெருங்காயம். பொங்கலுக்கு மெயின் விஷயம் என்னதுன்னா பெருங்காயம். இதையும் போட்டுட்டேன். இது நல்லா இதாகட்டும், ஆன உடனே நான் திருப்பி காட்டுறேன். இந்த ஸ்டேஜில் இஞ்சி மெயின் மேட்டர். என்ன பொங்கலுக்கு இஞ்சி. திஸ் இஸ் ரவா பொங்கல். ஸோ கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க, எம்மியாக இருக்கும். பார்த்தீங்களா, ஸ்மெல் செம்மையாக வருது. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம், நல்லா வதங்குது தெரியுதா, இந்த ஸ்டேஜில் ரவா போட்டிருந்தோம். நான் ரவா எவ்வளோ எடுத்திருக்கேன்னா கரெக்டாக 1 glass எடுத்திருக்கேன். 1 glass ஆஃப் ரவாக்கு நான் ஐ மீன் 100% ஆஃப் ரவாக்கு 75% ஆஃப் மூங் தால் எடுத்திருக்கேன். ஸோ மூங் தால் முன்னாடியே வேக வச்சு வச்சுக்கிட்டே சொன்னால. ஸோ அது நல்லா இதாகுதா. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ரவாவை ஆட் பண்ணிடுவோம். ஆக்சுவலாக ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா ரவா வந்து லம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இது நல்லா இதாகணும்மா. நான் ஆகினட்டு கலரிட்டு காட்டுறேன். ஸோ நான் கலரிட்டேன். இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்ச மூங் தால். மூங் தாலும் 75% சொல்லியிருக்கேன்னா 100% ஐ மீன் 1 cup ரவான்னா 75% மூங் தால். மூங் தால் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், வேறு எதுவும் கிடையாது. நல்லா குழஞ்சி வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாட்டர் எவ்வளோ போடணும்னா 1 glass ஆஃப் ரவாக்கு 3 glass ஆஃப் வாட்டர் போடுங்க. அப்போ தான் நல்லா பொங்கல்னால் குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் வாட்டர் போட்டுட்டு காட்டுறேன். மெயின் விஷயம் என்னென்னா இதில் ஹாட் வாட்டர் போடணும். கொதிக்க கொதிக்க தண்ணி ஊற்றுனா ரவா வந்து லம்ஸ் விழாமல் இருக்கும். ஸோ இதில் நான் ஹாட் வாட்டர் போடுறேன், கொதிக்கிற தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் லம்ஸ் விழாமல் இருக்கும். ஓகே, இதை நல்லா ஒரு வாட்டி கலரிட்டு நான் காட்டுறேன். ஓகே, ஸோ பொங்கல் ரெடி ஆகிட்டே இருக்கு. இதை நல்லா கொதிக்கிற டைமில் மெயின் விஷயம் என்ன, பொங்கல்னாலே நெய் நல்லா தாராளமாக நெய் ஊற்றணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பொங்கல். போட்டாச்சா, போட்டுட்டு நல்லா ஒரு கலரை கலரி விட்டுட்டு நல்லா கொதிக்குதா இந்த ரவாவே. ஐயோ என் மேலே என்னவோ ஊற்றுறீங்களே அப்படின்னு கேட்கும், அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது. நல்லா கலரி வெட்டுட்டோம் அப்படின்னா நான் உங்களை அப்படியே ஒரு மாதிரி கட்டி கட்டுது, ஐ கேன் ஃபீல் இட். ஸோ இதை நான் நல்லா கட்டி கட்டின உடனே பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். பொங்கலுக்கு மெயினான விஷயம் என்ன தெரியுமா, அதுவும் ரவா பொங்கலுக்கு, குறை நரைச்ச தேங்காய் சட்னி. அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். ஓகே, பாய். இதோ ஃபைனலி ரவா பொங்கல் வித் கொரை நரைச்ச சட்னி. ஸோ இது ரொம்ப குயிக்காக 5 minutes பண்ணிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, பாய்.